போடுறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில ஆண்டுகள்னு சொல்ல முடியாது, இது 6 மாசமாவும் இருக்கலாம். நம்ம 2020ல நம்ம பேசும்போது எப்படியும் 2021 மார்ச்சுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் நினைச்சோம். இப்ப மார்ச்லயும் திருப்பி இன்னொரு வேவ் வந்திருக்குது, இப்போ திருப்பி 3வது வேவை பத்தியும் பேசுறாங்க. இது வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்குது, ரொம்ப ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதுனால இது எப்போ இது கிளியர் ஆகுங்கிறது வந்து சுருக்கமா சொல்றேன், அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். ஸோ இதுக்கு அவங்க கிளியர் பண்ணாதான் எல்லா பார்டர்ஸும் இப்ப எல்லாருமே வந்து தடுப்பூசி போடுறதுல மும்முரமா இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் 40% ஜனத்தொகைக்கு பாப்புலேஷனுக்கு அவங்க தடுப்பூசி போட்டாங்கன்னா இது எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் ஓபன் ஆகலாம். இப்ப நீங்க நம்ம இந்திய சர்க்காரோட இதை பாத்தீங்கன்னாலே, இந்திய சர்க்கார்ல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மாசமாதான் அந்த இன்டர்நேஷனல் சர்வதேச விமான போக்குவரத்துகளை நிறுத்துறதா ஒவ்வொரு மாசத்திலையும் தான் அந்த ஆர்டர்ஸ் வருது. இவங்க எடுத்த உடனே ஒரு 6 மாசத்துக்கு நாங்க பார்டர்ஸை க்ளோஸ் பண்றோம், ஸ்கெட்யூல்டு ஃபிளைட்ஸ க்ளோஸ் பண்றோம்னு சொல்லல. இப்ப கூட ஒரு போன வாரம் என்ன சொன்னாங்க, இந்த ஜூலை மாதம் வரைக்கும் ஃபிளைட்ஸ் நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. இது போக போக தான், இது ஒவ்வொரு மாத கணக்குல தான் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இது வேகமாகவும் கிளியர் ஆகலாம், லேட்டாகவும் ஆகலாம், இது நம்ம கையில ஒன்றும் இல்லை. பட் தடுப்பூசி போட போட இந்த இந்த ஆனந்தகிருஷ்ணன் சார், இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு பட்டப்படிப்பு வழங்கப்படுது. இந்த பட்டப்படிப்பு என்ன மாதிரியான படிப்பு, எவ்வளவு ஆண்டுகள் அதை படிப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் படிப்பாங்க? இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட சார் ரொம்ப தெளிவாக சொன்னார், இட்ஸ் அ எவர் கிரீன் ப்ரொஃபஷன். ஒன்றும் சொல்லப்படா மோர் தென் எவர் கிரீன் ப்ரொஃபஷன், எவர் ஃப்ளரிஷிங் ப்ரொஃபஷன் கூட சொல்லலாம். ஏன்னா எந்த நாள்லையும் உணவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது உணவு இல்லாத ஒரு இருக்கவே முடியாது. இங்கே நம்ம தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்எஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி இன் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டய படிப்பில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன், டிப்ளமா இன் எஃப்என்பி சர்வீஸ், டிப்ளமா இன் ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு பல ப்ரோக்ராம்கள் இருக்குது. இதில் பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் பற்றி தட் இஸ் கிச்சன் சர்வீஸ் பற்றி கற்றுக்குவாங்க, எப்படி அந்த உணவை பரிமாறணும்னு, ஹவுஸ் கீப்பிங் இப்போ நம்ம வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை பற்றி கற்றுக்குவாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அண்ட் அதர் ஏரியாஸை பற்றி கற்று, இது இல்லாமல் அவங்க கம்ப்யூட்டர்ஸ், இங்கிலீஷ், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அடிஷ்னலாக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் அக்கௌண்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு சில ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்னு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதால இந்த படிப்பை படிக்கிற பசங்களுக்கு வந்து அந்த பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு சமைக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வெறும் சமைக்கிறது கற்றுக் கொடுக்குறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு பேங்கிங் எக்ஸாம், ஒரு வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மற்ற துறையில் படிக்கிற பசங்களோட இந்த துறையில் படிக்கிற பசங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிட்டு நல்லாவே செட்டில் ஆகிறாங்க. நம்ம உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் போகும்போது கூட அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கிறதால, ஃப்ளூவன்ஸ் இருக்கிறதால ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. அடுத்து மடிப்பாக்கத்திலிருந்து விஜயகுமார் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சார் ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேட்டிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்றது 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் சார், அதுக்கு மேலே கொஞ்சம் படிக்கலாமா சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி? சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு பார்க்கும்போது இது பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கு மேலே படிக்கணும்னா நீங்கள் எம்எஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு படிக்கலாம், இல்லை பிபிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது அதுவும் படிக்கலாம், பிபிஏ இன் கலினரி ஆர்ட்ஸ்னு இருக்குது அது திருப்பதியில் இருக்குது அதுவும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னா எம்எஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை படிக்கலாம், இல்லைனா எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அது இருக்குது அது படிக்கலாம். இன்னொன்று நம்ம திருப்பதியில் எம்பிஏ இன் கலினரி ஆர்ட்ஸ்னு இருக்குது அது படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற யூனிவர்சிட்டி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஏ, இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் எம்பிஏ இன் டூரிசம் ஸ்டடீஸ்னு இருக்குது. இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எடுத்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்னு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் எம்ஃபில் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும்னாலும் துறையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டும் மாணவர்கள் படிக்கலாம். திரு சபேசன், இப்போ நீங்கள்